அந்த சிறுவன் யார் என்று தெரியுமா? மகதத்தின் மண்ணில் உருவானவர், காற்றை விட வேகமானவர், கொந்தளிக்கும் கடலை போல் ஆக்ரோஷமானவர், புயலுக்கு சமமான சக்தி படைத்தவர். விபரீதத்தோடு விளையாடுவதில் நிபுணர். சிங்கத்தை போல தனது கூட்டத்தை வழிநடத்துவதில் கெட்டிக்கார். தன்னுடைய நண்பர்களுக்காக தன் உயிரையும் பணயம் வைக்க துணிந்தவர். எந்த ஒரு சுயநலமோ காரணமோ இல்லாமல் என்னை போன்ற முன்பின் தெரியாதவனின் உயிரை காப்பாற்றும் இரட்சகன். பாரதத்தின் எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து குணங்களும் அவனிடம் உள்ளது. அவன்தான் இந்த நாட்டை ஆளப்போகும் சக்கரவர்த்தி. அந்த சிறுவனின் பெயர் என்ன? ஒரு ஆசாரி பாறைக்குள் மறைந்திருக்கும் ரத்தினத்தின் ஜொலிப்பை மட்டும்தான் அறிவான். அந்த ரத்தினத்தின் மதிப்பு தெரிந்த பிறகு அது தன் பெயரை தானே நிலைநாட்டும். அவனது மதிப்பை அறிந்து கொள்ள நான் அவனை தேட வேண்டும். மன்னிக்கவும் ஆச்சாரியரே, ஒரு பெண்ணின் ஆபரணத்தை தன் கழுத்தில் கட்டி கொண்டிருக்கிறான் அந்த சிறுவன். அவன் எப்படி மகாராஜாவாக ஆக முடியும்? இந்த ஆபரணம் நிச்சயம் அவன் தாய்க்கு சொந்தமானதாக இருக்கும். ஒரு உண்மையான வீரன் மட்டும்தான் தன் மனதில் இருக்கும் எண்ணங்களை நெஞ்சில் சுமந்து கொண்டு துணிச்சலுடன் தெரிவான். பைரவன், கற்பனை செய்து பார் பைரவன். தன் தாய் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கும் ஒருவன் தன் தாய் நாட்டின் மீது எவ்வளவு அன்பு செலுத்துவான்? எந்த முட்டாளாவது மகதத்திற்கு எதிராக தலை நிமிரும் துணிச்சலை செய்தான் என்றால் அவனுடைய சிரசும் கீழே விழுந்துவிடும். மகதத்தின் மகாராஜா எப்படிப்பட்டவர் என்று அவன் ஒரு முறை பார்த்து விட்டான். எத்தனை விசாலமானவர், எத்தனை தேஜஸ்வி, எத்தனை வைபவசாலி என்று அறிவார். வாதத்தில் ஆரம்பித்து தலை வரை. இது மகாராஜா தனானந்தனின் உருவமாகும். இதை இந்த உலகமும் மறக்காது, அத்துடன் இதிகாசமும் என்றும் மறக்காது.